அனைவருக்கும் வணக்கம். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் பிறந்த தினம் என்று விராட் கோலியின் வாழ்க்கை வரலாற்றின் சிறிய தொகுப்பை பார்ப்போம். இளம் வயதில் அல்லது குறுகிய காலகட்டத்தில் ஒருவர் முன்னேறினால் அவர் மீது பலருக்கு பொறாமை உண்டாகும். அப்படிதான் விராட் கோலியின் வளர்ச்சியின் போதும் பலர் பொறாமைப்பட்டனர். அவரது முன்கோபத்தை சுட்டிக்காட்டி பலர் அவரை மட்டம் தட்ட நினைத்தனர். ஆனால் உலக கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அது முன்கோபம் அல்ல, வெற்றி பெற வேண்டுமென்ற ஆக்ரோஷம் என விராட்டின் கோபத்தை பாராட்டினர். குறுகிய வயதில் சாதிக்க ஒருவர் எவ்வளவு கடினமாக போராடியிருப்பார், எதையெல்லாம் இழந்திருப்பார் என்பதை நாம் அறிவதில்லை. விராட் கோலியின் உழைப்பும் முன்னேற்றமும் எளிதானது அல்ல. 2006 டிசம்பர் மத்தியில் ஒரு நாள் அது டெல்லியை சேர்ந்த கிரிமினல் லாயர் பிரேம் கோலி ஸ்ட்ரோக் வந்து ஒரு மாத காலம் படுத்த படுக்கையாக இருந்தவர் தனது வீட்டில் இயற்கை எய்தினார். தந்தையின் அருகிலேயே இருக்க வேண்டிய அவருடைய செல்ல கடைக்குட்டி மகனோ கர்நாடக அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி ஒன்றில் டெல்லி அணி சார்பாக விளையாட கிளம்பி போயிருந்தான். அதுவரை விளையாட்டுத்தனமாக இருந்த அந்த கடைக்குட்டி அந்த போட்டியில் 90 ரன்களை குவித்து மிகுந்த இக்கட்டில் இருந்த தன் அணியை மீட்டு கரை சேர்த்துவிட்டு அந்த நாளின் முடிவில் நேராக தன்னுடைய தந்தையின் இறுதி சடங்கில் வந்து கலந்து கொண்டான். அவனது தாய் சரோஜ் கோலியின் கூற்றுப்படி அந்த குறிப்பிட்ட நாளும் அந்த போட்டியும் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்துவிட்டது. தந்தை பிரேம் கோலி தன்னை எவ்வாறு வளர்த்தெடுக்க வேண்டும் என கனவு கண்டிருந்தாரோ அதை அவரது இறுதி சடங்கிற்கு முன்பாக செய்துவிட்டு இருந்த திருப்தியும் இனி தன்னுடைய வாழ்க்கையின் அடையாளம் இதுதான் என தன் கண்டு உணர்ந்த உறுதியும் அன்றிலிருந்து தான் அவனிடம் காணப்படத் தொடங்கியது. வாழ்க்கையை மாற்றிய போட்டி. கோலியின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் அன்று இருந்த எங்களது வாடகை வீட்டின் நிலையும் எங்களது குடும்ப வியாபாரத்தின் மந்த நிலையும் வெகுவாக சிந்திக்க வைத்தது. அப்பாவின் இறப்பு எனக்கு என்னையே காட்டியது என சொல்ல வேண்டும். என்னை ஒரு கிரிக்கெட் வீரனாக பார்க்கத்தான் என்னுடைய தந்தை காலமெல்லாம் விரும்பியிருந்தார். அதை நோக்கித்தான் இனி எனது பயணம் என நான் முடிவெடுத்த நாளாக அந்த கர்நாடக அணிக்கு எதிரான போட்டியைத்தான் சொல்ல வேண்டும் என பின்பு ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் கோலி. அன்று துவங்கிய கோலியின் பயணம் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் அவரது சிறப்பான பங்கேற்புகளை தொடர்ந்து அவருக்கு 2008 மலேசியாவில் நடந்த U19 உலகக்கோப்பை போட்டிகளில் கேப்டனாக பங்கேற்கும் தகுதியை பெற்றுக் கொடுத்தது. அந்த தொடரில் இந்தியாவிற்கு தலைமை ஏற்று உலகக்கோப்பை பெற்றுத்தந்ததை அடுத்து ஸ்ரீலங்காவிற்கு எதிரான ஒருநாள் போட்டிக்கான அணியில் விராட் கோலியின் பெயரும் இடம் பிடித்தது. முதலில் ஒரு துவக்க ஆட்டக்காரராகவும், முன்னணி வீரர்கள் காயம் காரணமாக இடம்பெறவில்லை எனில் மாற்று வீரராகவும் களமிறங்கி கொண்டிருந்த விராட் கோலி இன்று இந்திய அணியின் கேப்டனாகவும் தவிர்க்க முடியாத நட்சத்திர வீரராகவும் உருவாகி விஸ்வரூபம் எடுத்து நிற்பது ஒரு வியத்தகு வரலாறுதான். தன்னுடைய அறிமுக தொடரான இலங்கையில் ஸ்ரீலங்காவிற்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் ஒரு அரைசதம் உட்பட ஓரளவு சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த விராட் கோலி அடுத்து இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்த அதே இலங்கை அணிக்கு எதிராக 2009 டிசம்பர் மாதம் 24 நாள் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் தன்னுடைய முதலாவது சதத்தை அடித்தார். அந்த போட்டியில் கோலியின் ஆட்டத்தின் பலனாக இந்தியா வெற்றியை சுவைத்தது. கோலியின் முதல் சதத்திற்கு பின்பு போட்டிகளில் அவருடைய அணுகுமுறை வெகு அதிரடியானதாக மாறிப்போய் இருந்தது. அனைவருக்கும் தெரிந்த விராட் கோலி பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. முதல் காதல். விராட் கோலியின் முதல் கிரஷ் அபிஷேக் பச்சனுடன் நிச்சயம் செய்து தடைப்பட்டு போன கரிஷ்மா கபூர். இவரிடம்தான் தன் இதயத்தை முதன் முதலில் இளம் வயதில் பறிக்கொடுத்துள்ளார் விராட். நிக்நேம். விராட் கோலியின் நிக்நேம் சீக். இந்த பெயர் இவர் டெல்லி ரஞ்சி அணியில் சேர்ந்தபோது இவரது டெல்லி கோச் அஜித் சௌத்ரியால் வைக்கப்பட்டது. டாட்டு. டாட்டு குத்துவதில் விராட் கோலிக்கு பிரியம் அதிகம். அவரது கைகளில் இருக்கும் கோல்டன் டிராகன் மற்றும் சாமுராய் வாரியார் டாட்டுகளை அவர் குட்லக் என நம்புகிறார். அப்பாவின் மரணம். கோலி டெல்லி அணிக்காக ரஞ்சி போட்டியில் விளையாடி கொண்டிருந்த போது அவரது அப்பா மரணமடைந்திருந்தார். செய்தி அறிந்தும் கூட அணிக்காக 90 விளையாடி அடித்துவிட்டுதான் சென்றார். இந்தியாவின் ரன் மெஷின். கோலியை இந்தியாவின் ரன் மெஷின் என அனைவரும் கூறுவர். அதிக வேகமாக சதங்களும் ரன்களும் சேகரித்து வரும் இவர்தான் இந்தியாவின் அதிவேக சதமடித்த நபரும் கூட. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 52 பந்துகளில் சதமடித்தார். மாடலிங் துறையிலும் கலக்கும் கோலி.
கிரிக்கெட்டிலிருந்து வந்த மாடலிங் துறையிலும் கலக்கும் விராட் கோலி. தோனிக்கு அடுத்தபடியாக பெரும்பாலான பிராண்டுகளின் தேர்வு கோலியாகத்தான் இருக்கும். முதல் சதம். உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்ற முதல் போட்டியில் சதமடித்த ஒரே இந்திய வீரர் கோலிதான். இவர் 2011 உலகக்கோப்பையில் வங்காளதேச அணிக்கு எதிராக இந்த சதத்தை பதிவு செய்தார். இளம் வயதில் சதம். சச்சின், சுரேஷ் ரெய்னாக்கு அடுத்து 22 இரண்டு ஒருநாள் போட்டி சதமடித்த வீரர் என்ற பெருமை மற்றும் சாதனை விராட் கோலிக்கு இருக்கிறது. ஆடை அலங்காரத்தில் சிறப்பு. சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் உடை அணியும் பிரபலங்களின் பட்டியலில் விராட் கோலியின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம்.